தமிழகத்தில் ஞாயிறன்று நடந்த யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் தேர்வர்களின் வருகை பதிவு வெகுவாக குறைந்திருந்தது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான யுபிஎஸ்சி நடத்தும் முதல்நிலை தேர்வு நாடு முழுவதும் ஞாயிறன்று நடந்தது. இந்த ஆண்டு ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் உள்ளிட்ட 23 பணிகளில் 1291 காலியிடங்களை நிரப்புவதற்கான இத்தேர்வை நாடு முழுவதும் 900,000 மேற்பட்டோர் எழுதினர். தமிழகத்தில் சென்னை, மதுரை, கோவை ஆகிய 3 இடங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. சென்னையில் 145 மையங்களில் 60,000 மேற்பட்டோர் இத்தேர்வை எழுத விண்ணப்பித்திருந்தனர். ஆனால் ஞாயிறன்று தேர்வு நடந்தபோது வருகை பதிவு மந்தமாகவே இருந்தது. இத்தேர்வு காலை மாலை என்று இரு பிரிவாக நடந்தது. காலையில் பொது அறிவு தாள் மற்றும் மாலையில் சிசாட் எனப்படும் திறனறிவு தேர்வு நடந்தது. தேர்வெழுதிய தேர்வர்கள் தேர்வு ஏமாற்றம் அளிப்பதாக கூறினர். இது வந்து என்னோட பரவாயில்ல, கரண்ட் அஃபேர்ஸ் ஓரளவுக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. பேப்பர் வந்து ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. ஸோ 200 மார்க்ஸுக்கு எழுதியிருக்கோம். ஒரு 40 க்வெஸ்சன்ஸ் கிட்ட கரெக்ட் வரும்னு எதிர்பார்க்குறேன், நல்ல ரிசல்ட்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறேன். சிசாட் பேப்பர் இருக்கும், அதில் வந்துட்டு இந்த மாதிரி இந்த இங்கிலீஷ் க்வெஸ்சன்ஸ் எடுத்தது வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நியராக ப்ரிப்பேர் பண்ணி கடைசி 1 வீக்கில் இந்த சேஞ்ச் கொண்டு வந்தது எங்களுக்கு எல்லாமே டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இயர் சொல்லியிருந்தவர் இந்த டைமை நாங்கள் இவ்வளோ தூரம் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு, பட் இப்போ லாஸ்ட்டாக எடுத்தது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. புதுச்சேரியில் 8 மையங்களில் நடந்த சிவில் சர்வீஸ் தேர்வில் 3,590 பேர் தேர்வு எழுதினர். தேர்வு நடந்த மையங்களுக்கு புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. தேர்வு மையத்தினுள் மொபைல் போன் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டதோடு பலத்த சோதனைக்கு பின்னரே தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டனர்.